வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு நம்ம பிஹைண்ட்வுட்ஸ் டெமோக்ரஸி எபிசோட்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் ராமின் தரமணி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்காக நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உதயம் தியேட்டருக்கு டிராவல் பண்ண போறோம். அவங்க வாயிலே படம் எப்படின்னு சொல்ல போறாங்க, அதுதான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. யுவன் சூப்பர் நா மியூசிக். யுவன் யுவன் தான் படமே. சூப்பர் படம்னா நான் படம் சம்மனா வேற லெவலு. மாசு டைரக்டர் பின்னிட்டாருண்ணா வேற லெவல். தரமணி உனக்கு என்ன புரிஞ்சு? கதை நல்லா இருந்தது. ஆண்ட்ரியா சம்மன் வச்சிருந்தாங்க. சூப்பர் டைரக்ஷன். தலைவர் கலக்கிட்டாரு ராம. அவர் வந்து சொன்ன விதமே வந்து செம்மையாக சொல்லியிருந்தாரு. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமாகவும் பார்க்குற படம். ஏ படம்னு பார்க்காதீங்க, ஏ சர்டிஃபிகேட் பார்க்காதீங்க, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு. இவன் மியூசிக் அம்மா நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பர் அப்படின்றீங்க. அடிபட்டேன் அஞ்சலி வந்தாங்க, நச்சுன்னு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆண்ட்ரியா செம்மையாக பண்ணிட்டாங்க. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காப்புல? ஹீரோ செம்ம செம்ம டேலண்ட். அவருக்கு படம் பண்ண ஆரம்பிச்சு ஐடி கலாச்சாரத்தின் பின்னணியை அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன நீங்க என்ன பண்ணுறீங்க? பயங்கர ஒரு கவிதைத்துவம். வேற ஒன்றும் பண்ணல, நான் நார்மலான பிரஜை தான், அவ்வளோதான். நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஜென்ரலாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மாதேவனோட நிறையா ஷோஸ் பார்த்துருக்கேன். அவ்வளோதான், இன்னைக்கு போட்டால் முடிஞ்சு போச்சு.